அமெரிக்காவில் கடும் பனிப்புயல் வீசி வருவதன் காரணமாக 1300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் வரலாறு காணாத வகையில் கடும் பனி பொழிந்தது. கடும் பனிப்பொழிவின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் தங்களின் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்கும் சூழல் உண்டானது. இந்நிலையில் அமெரிக்காவில் மீண்டும் பனிப்புயல் வீசி வருகிறது. லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியை சுற்றி கடும் பனிப்பொழிவுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள நெடுஞ்சாலைகள் உட்பட அனைத்து சாலைகளிலும் பனி கொட்டி கிடக்கிறது. தற்போது அமெரிக்காவில் வீசும் பனிப்புயல் காரணமாக 1300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தொடர்ச்சியாக அறிவிப்புகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த பனிப்புயல் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளதோடு பயணிகளும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர்.